என்னடா மறுபடியும் ஏடிவியான்னு சொல்லி பாக்குறீங்களா? சோ லாஸ்டா போட்ட வீடியோல இருந்த ஃபீட்பேக் படி சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு வேணும், அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னால் த்ராட்டில் பிளிப் பண்ணி 100-150 அழுத்துறது கிடையாது, நம்ம ரைடிங் ஸ்டைலை மாற்றுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெர்ஃபார்மன்ஸ். இந்த வண்டி வந்தப்போ லேகான ஒரு சில விஷயத்தை இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வண்டி வாங்கினப்பயே மோட்டர் சைக்கிளோட மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம தூக்கி போட்டே பழகிட்டோம். ஆனால் இன்றைக்கி வந்து அதை புரட்டி பார்த்து அதில் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஏடிவியில் இப்போ ஆட் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் சின்னதாக இருந்தாலும் அதில் விளாண்டுருக்க இன்ஜினியரிங் ரொம்பவே பெருசுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வண்டியில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் அட்ஜஸ்டபுள்னு சொல்லி சொல்லியிருந்தேன், ஆனால் அது எப்படி விளையாடுது அப்படின்றது தான் இந்த ஆஃப்ரோட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் கம்ப்ரஷன் ரீபோன் சேர்த்து ஒரு 30 கிளிக் கொடுத்துருக்காங்க 170 mm ட்ராவலோட. அப்போ ரியரோடது பார்த்தோம் அப்படின்னா 177 mm ட்ராவலோட வருது, அதுலேயும் நம்மளுக்கு ஒரு 20 கிளிக் ஆஃப் ரீபோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் வேறு ஒரு 10 கிளிக் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் நம்ம ப்ரீலோடை தொட போகிறதே இல்லை, ஏன்னா அதை தொட்டால் நம்ம ரைடர் ஹைட்டு எல்லாமே சேஞ்ச் ஆகுறதுனால ரீபவுண்டு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் இருக்க கம்ப்ரஷன் ரீபவுண்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த வண்டியை ஓட்டி விளையாட போகிறோன்னு தான் சொல்லுவேன். இந்த சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ரஷன் ரீபவுண்ட்லேயே ஒரு 3 ஸ்டேஜாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ஃபர்ட்டான ஜோன், ஒரு ஸ்போர்ட்டியான ஜோன், ஆஸ் வெல் அஸ் ஸ்டாண்டர்ட், ரெண்டுக்குமே மிட்டான ஜோன். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம பேலோட், அதாவது பில்லியன் வச்சு ஓட்டுறோம் இல்லாட்டினா லக்கேஜ் கேரி பண்ணுறோம் லாங் டிரைவுக்கு, அதுக்கும் தனியாகவே அந்த கிளிக்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப்ரோட் டெரைன் ஆஸ் வெல் அஸ் ஒரு டாமாக்கில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் கிளிக்ஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்திருந்தேன். கம்ஃபர்ட் ஜோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் மைனஸில் ஒரு 30 கிளிக்குமே நீங்கள் மைனஸில் வச்சு ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டும் பேக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இந்த சாஃப்ட்னஸில் ஒரு ஆஃப்ரோடு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீலோட அப்சைட் அண்ட் மூமெண்ட்னால நமக்கு கிராஷ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த கம்ப்ரஷன் ரீபவுண்டில் நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் உங்கள் ரைடர்ஸோட ஹேண்ட்லிங்கில் இது பெரிய வந்து அஃபெக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்போர்ட். ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டில் ஸ்டெம்மாக இருக்கட்டும், எல்லாமே ஹார்டாயிருது. ஹார்டுன்றப்ப நம்மளுக்கு ஒரு டாமாக்கில் போகும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும், அப்போயும் நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்ட் வேணும். இது வந்து ரொம்ப ஓவர் ஹார்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹார்ட் செக்ஷன்லேருந்து ஒரு 5 கிளிக் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் மைனஸ் பண்ணி தான் நான் ஓட்டினேன். ஏன்னா அப்போ தான் அந்த சின்ன ஒரு பம்ப்ஸ்னாலும் டேக்கிள் பண்ணுறப்ப அந்த குஷனிங் எஃபெக்ட் வந்து என் ஷோல்டர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. ரியர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல, ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஈஸியாக கிளிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனால் ரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்க்ரூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே கவனமாக செய்யுங்க. உங்களுக்கு தெரியாட்டினா ஏதாச்சும் ரைடர்ஸோ இல்லை ஏதோ வெல் நோன் பர்சனை வச்சு இதை வந்து நீங்கள் கிளிக்ஸ் மாற்றுறது வந்து கண்டிப்பாக பண்ணணும். உங்களோட ரைடர்ஸ் மேனுவல்லையே ஸ்டாண்டர்ட் கம்ஃபர்ட் அதோட ஸ்போர்ட் இந்த வெர்ஷனுக்கான கிளிக்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். ஆனால் இருந்தாலும் ஒரு வெல் நோன் பர்சன் உங்கள் கூட இருக்கணும் கண்டிப்பாக. இன்னொரு முக்கியமான விஷயம் வண்டியோட ஸ்போக் வீல்ஸ். ஸ்போக் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆஃப் ரோடுக்குன்னு ஒரு செஞ்ச ஒரு வீல்ஸ் தான், ஏன்னா இதையும் நிறைய பேர் நீங்கள் ஆஃப் ரோடில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்போக்ஸ் வீல் பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப், நம்மளுக்கு ரிம்மு தனியாக, தனியாக அந்த டென்ஷனில் உள்ள ஸ்ட்ரிங்கு தனியாக வரும், ஆஸ் வெல் அஸ் அந்த ஹப்பு தனியாக வரும். இந்த 3 ஏன் தனியாக வருது அப்படின்னா இது வந்து நம்ம காஸ்ட் கட்டிங். இப்போ நீங்கள் அலாய் வீல்ஸில் இருந்து ஒரு சின்ன கிராக் விழுந்தாலும் அந்த ஃபுல் செட்டப்பே மாற்றணும். இன்னொன்று வந்து இந்த டைப் ஆஃப் ஆஃப் ரோடுக்கு வந்து அது வந்து அந்த டென்ஷனை ஃபீல் பண்ணாது, ஈஸியாக கிராக் விழுந்துரும், மொத்தமாக மாற்றுற மாதிரி வரும். இந்த டைப்ஸ் ஆஃப் வீல்ஸ் வந்து டென்ஷனை வந்து அது ஆக்சுவலாக அந்த ஃபோர்ஸை வந்து வாங்கிட்டே இருக்கும். சஸ்பென்ஷன் பார்க்குற வேலையை இதுவும் கொஞ்சமாக பார்க்கும். அலாய் வீல்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா இருக்கும். ஸோ இதில் ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆஃப் ரோட் நிறையா டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா டென்ஷன் செக் பண்ண வேண்டியது நல்ல விஷயம். இல்லை அப்படின்னா இதே டென்ஷனோடு நீங்கள் ஓட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து ப்ரோக்கன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப் ரோட் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் பாடி வெயிட் ஆஸ் வெல் அஸ் வண்டியோட வெயிட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்டாகிறது அந்த டயர்ஸ் தான், காண்டாக்ட் பேட்சில் தான் மொத்தமாக எண்டாகும். ஸோ டயர்ஸை நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். வண்டியோட ஏர் ப்ரெஷர் உங்களுக்கு யூசர் மேனுவல்லையே பில்லியன் ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு ரைடருக்கு சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆஃப் ரோடு ஓட்ட போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக ஏர் ப்ரெஷர் வச்சுருப்பாங்க. நீங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு இந்த வண்டி எடுத்து இந்த மாதிரி ஆஃப் ரோடில் ஓட்டுறது நல்ல விஷயமா இருக்கும். இதில் கொடுத்துருக்க கார்னரிங் ஏபிஎஸ் என்ன தான் பழசாக இருந்தாலும் நம்மளுக்கு மேப்பிங்கில் எங்கேயோ சின்ன ஒரு வித்தியாசம் தெரியுது. நீங்கள் ரைட் பண்ணும்போது எனக்கு கார்னரிங் ஏபிஎஸ் ஹாஸ்பிட்டல் செலவு குறைச்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சின்ன ஸ்லிப்பு ஆனாலும் அந்த பிரேக்கிங் எஃபிஷியன்சியை மாடுலேட் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அடுத்து இதில் கொடுத்துருக்க அந்த குவிக் ஷிஃப்டாஸ் அப் அண்ட் டவுன் ஷிஃப்ட்ஸ் ரெண்டுமே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்க மாதிரியும் இருக்குது. நீங்கள் ஆர்பிஎம் கரெக்டாக பிடிச்சி ஓட்டினீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் கரெக்டாக இருக்குது. அந்த ஆர்பிஎம் பிடிக்கிறதுக்கே நீங்கள் வண்டியை நிறையா டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஷிஃப்டிங் அப்போ கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லாம் நீங்கள் நார்மல் ரோட்டில் டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் போனீங்க அப்படின்னா ஒரு 2000-3000 ஆர்பிஎம் தான் போவீங்க. அப்போ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த டக்கு டக்குன்ற சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்குது. நீங்கள் ஹெல்மெட் போட்டிருந்தாலுமே கேட்குது. ஸோ இவ்வளோ ஹார்ட்னஸ் இல்லாமல் அதை கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்து கொடுத்துருக்க அந்த ஆஃப்ரோட் ஏபிஎஸ் ஆஃப்ரோட் ஏபிஎஸ் ஆன் பண்ணோடனே நம்ம தெரிக்க விட்டு அந்த ஸ்லைடெல்லாம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏபிஎஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்குது. ஓவர் ஸ்லிப் ஆனாலும் நமக்கு வந்து ஏபிஎஸ் வந்து கேட்ச் பண்ணி நம்மளை கீழே விழவிடாமல் தடுக்குது. பட் ஆனால் இருந்தாலும் நீங்கள் பிகினராக இருக்கீங்க, ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்க அப்படின்னா பழகிறதுக்கு இந்த டெக்னாலஜி உண்மையிலே ரொம்பவே யூஸாக இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ தான் டெக்னாலஜி இருந்தாலும் நம்ம பண்ணுற சின்ன மிஸ்டேக்கும் பெரிய கிராஷில் கொண்டு போய் முடிவாகும். அது முக்கியமான விஷயம் இந்த த்ராட்டில் பிளிப்பிங் தான். த்ராட்டில் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஆஃப் ரோடில் நீங்கள் நினைக்க முடியாத ஒரு டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது உங்களுக்கு இதோட சின்ன பிளிப்பிங்கில். ஸோ வண்டி டிரைவ் பண்ணுங்கள், ஆனால் சேஃபாக டிரைவ் பண்ணுங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு டிரைவ் பண்ணால் உங்களுக்கு எந்தூசியாசம் இன்னும் அதிகமாகும். ஸோ இந்த வண்டியோட வேர்டிக்ட் இப்போ நீங்கள் சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பில்லியனை உட்கார வச்சுருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரீலோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா யூரோ நாம்ஸ் படி அவங்க டிரைவ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாமே நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான். அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து பெரிய கிராஷில் போய் முடிவாகும். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி தான், ஒரு ஃபீட்பேக் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வெயிலில் வந்து ஃபுல்லாக எடுக்கிறோம். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெல்விஷரோ இல்லை யாராச்சும் ஒரு நல்ல ஒரு ரைடரை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே நல்லா கற்றுக்கிட்டு பண்ணால் இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களோட வண்டியோட எந்தூசியாசம் வந்து இன்னும் அதிகமாகும், மோட்டார் சைக்கிளோட மேனுவலும் சேர்த்து. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் மோட்டோகிராஃபிக். இந்த கிளிப் வந்து ரெவனேட்டர் தினேஷ் ப்ரோக்கு. முடியெல்லாம் இருக்குது ப்ரோ, நட்புக்காக சிறப்பு இடத்தில். தேங்க்யூ.